மேக்கர். வர 18th நம்ம கம்பெனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாப்பியான நியூஸ் இல்லைங்கண்ணா? சாரி, வர 18th இல்லைங்க, 2024 18th 1st ஜனவரி. ஓகேங்களா? அதாவது பொங்கல் முடிஞ்சு அடுத்து. ஓகே, இது ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இது வந்துட்டு அந்த 45 டேஸை கால்குலேட் பண்ணி வந்திருக்க அந்த டைமிங் மட்டும்தான். பட் இதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மளோட லேட்டானது காரணம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைடு ஒரு சில ஒர்க் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? பட் இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, கவர்மெண்ட் சைடில் நடக்கிற அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் தான். ஸோ அது கைக்கு வந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, சொல்ல வந்து சொல்லிடுறேன். எல்லாருமே முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா பேன் கார்டு இல்லாமல் இனிமேல் எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ண முடியாது. ஐடி கட்டி ஆகணும். ஐடி கட்டாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு நம்மளுடைய இது அவங்க கட்டுற டிடிஎஸ்ஸாவது கட்ட உடனும் நம்ம. ஓகேங்களா? அப்போ தான் கம்பெனி ரன் ஆகும். இத்தனை இஷ்யூஸுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளால எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அப்புறம் என்ன, எல்லாமே பெண்டிங், எல்லாமே ஒவ்வொன்றா கிளியர் ஆகிட்டுருக்குங்க. பெண்டிங் எதுவுமே கிளியர் ஆகலை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை, ஒவ்வொன்றா கிளியர் ஆகிட்டுருக்கு. இந்த 45 டேஸில் எல்லா பெண்டிங்கும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஐடி ரிலேட்டடாக இருக்கிறது, அது இதனால இருக்கிறது எல்லாமே இழுத்து போட்டு பண்ணாங்க. பட் எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னங்க அப்படின்னா, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? பேமெண்ட்டு. பேமெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த 30,000 பேர்த்தில் இன்னும் கிட்டத்தட்ட இருக்காங்க சார், ஒரு 10-12,000 பேர் இருக்காங்க மேக்ஸிமம். அவங்களுக்கும் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். இன்றைக்கி தவறுனா மிச்சம் இருக்கிற ஒரு சில ஆட்களுக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம். அதாவது டோட்டலாக அந்த 30,000 பேர்த்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு தான் நம்மளோட, அதாவது பேமெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற அந்த பிரச்சனைங்க இது தான். அந்த பேமெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற இந்த பிரச்சனையை வந்துட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சிட்டால் எஸ்பியோட பேமெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆகஸ்ட் மந்த்தும் செப்டம்பர் மந்த்தும் அதையும் முடிஞ்சால் கிளியர் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க இன்றைக்கி எஸ்பிஓவில் இருக்க முக்கியமான நியூஸ் இதுதான். ஸோ அதர் கம்பெனிஸு, புதுசு புதுசாக கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. யாரும் போயிட்டு அதில் ஏமாந்துட வேண்டாம். இந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளாக நகர்ந்து போயிடும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுவும் நம்ம எஸ்பிஓவில் இருக்க நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த ஒரு மாத காலத்துக்காக அங்கே இங்கேன்னு போயிட்டு பணத்தை ஏமாந்துடாதீங்க. இருக்கிற பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், பொங்கலுக்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுருங்க. பொங்கலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் பணம் வரல பணம் வரலன்னு இதையவே நம்ம மைண்டில் வச்சுட்ருக்கூடாது. ஸோ அடுத்த ஒரு ஜோனருக்கு நம்ம போயிடணும். அடுத்த ஜோனருக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு பொங்கலை கொண்டாடுற வழியை பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான அப்டேஷன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் வேலை, உங்களுக்கு பேன் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.